அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பெயர் தொடங்கக்கூடிய அறிஞர்கள் அல்லது புலவர்கள் பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 20 பெயர்கள் இருக்குது. அப்போ தமிழ் என்ற அடைமொழியோடு வரக்கூடியவர்கள் இவர்கள், இவங்களை பற்றின செய்திகளை நம்ம பார்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நூல் பெயரும் ஆசிரியர் பெயர்களையும் நம்ம பார்க்கலாம். முதல்வினா, தமிழ்த்தன்றல் திருவிக்கா. தமிழ்த்தன்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்கா. தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி. தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பி. மூன்றாவது, தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி. தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாதன். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாதன். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். ஆறாவது வினா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். ஏழாவது வினா, தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர். தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர். தமிழ் கவிஞருள் இளவரசர் திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞருள் இளவரசர் திருத்தக்க தேவர். தமிழ் முனிவர் என அழைக்கப்படுபவர் அகத்தியர். தமிழ் முனிவர் என அழைக்கப்படுபவர் அகத்தியர். தமிழ் மகள் என்ற சிறப்பு பெயர் பெற்றவங்க ஔவையார். தமிழ் மகள் ஔவையார். தமிழ் நந்தி என அழைக்கப்படுபவர் மூன்றாம் நந்திவர்மன். தமிழ் நந்தி என அழைக்கப்படுபவர் மூன்றாம் நந்திவர்மன். தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை. தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை. 13வது வினா, தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதோ பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதோ பாரதிதாசன். தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா மு வரதராசனார். தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா மு வரதராசனார். தமிழ்நாட்டின் ஆட்லிசேஸ் என அழைக்கப்படுபவர் சுஜாதா. தமிழ்நாட்டின் ஆட்லிசேஸ் சுஜாதா. தமிழ் இலக்கிய விடிவெள்ளி பாரதியார். தமிழ் இலக்கிய விடிவெள்ளி பாரதியார். தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய் என அழைக்கப்படுபவர் ஜீவா. தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய் ஜீவா. தமிழ் மாணவன் என அழைக்கப்படுபவர் ஜியுபோப். தமிழ் மாணவன் ஜியுபோப். 19வது வினா, தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் நா பிச்சமூர்த்தி. தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் நா பிச்சமூர்த்தி. தமிழில் உபநிடதங்களை படைத்தவர் தாயுமானவர். தமிழில் உபநிடதங்களை படைத்தவர் தாயுமானவர். இதில் வரக்கூடிய நூல்களும் ஆசிரியர் பெயர்களையும் பற்றி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் யாருடைய நாவல்? ஜெகசிற்பியன். திருச்சிற்றம்பலம் நாவலுடைய ஆசிரியர் ஜெகசிற்பியன். 2வது வினா, தகுந்த தண்டனையா யாருடைய சிறுகதை அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி. தகுந்த தண்டனையா யாருடைய சிறுகதை? லக்ஷ்மி. மனை மாட்சி யாருடைய அத்தியாயம்? திருவள்ளுவருடைய அத்தியாயம். மனை மாட்சி என்ற அதிகாரத்தை படைத்தவர் யாருன்னா திருவள்ளுவர். மனை மாட்சி யாருடைய அத்தியாயம்? திருவள்ளுவர். 4வது வினா, குடிசை வாழ்க்கையை படம்பிடித்து காட்டுவதில் வல்லவர் ஜெயகாந்தன். குடிசை வாழ்க்கையை படம்பிடித்து காட்டுவதில் வல்லவர் ஜெயகாந்தன். 5வது வினா, பல்லக்கு என்ற சிறுகதை உடைய ஆசிரியர் ரங்கராஜன். பல்லக்கு என்ற சிறுகதை உடைய ஆசிரியர் ரங்கராஜன். 6வது வினா, காஞ்சனை சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன். காஞ்சனை சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன். 7வது வினா, மதங்க சூளாமணி யாருடைய நாடகம்? விபுலானந்தர். மதங்க சூளாமணி நாடகத்துடைய ஆசிரியர் விபுலானந்தர். 8வது வினா, மேனகா யாருடைய நாடகம்? வடுவூர் துரைசாமி. மேனகா என்ற நாடகத்தை இயற்றியவர் வடுவூர் துரைசாமி. 9வது வினா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். 11வது வினா, திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14000 சொற்கள். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14000. 12வது வினா, திருக்குறளில் குறிப்பறிதல் 2 இடங்களில் வருகிறது. எங்கெங்கே அப்படின்னு பார்க்கும்போது, பொருட்பாலில் 71வது அதிகாரம், காமத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 110வது அதிகாரம். திருக்குறளில் குறிப்பறிதல் வரக்கூடிய 2 இடங்கள் பொருட்பாலில் 71வது அதிகாரம், காமத்துப்பால் 110வது அதிகாரம். 13வது வினா, தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெறக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெறக்கூடிய நூல் திருக்குறள். 14வது வினா, திருக்குறளை அண்ணல் காந்திக்கு அறிமுகம் செய்தவர் யானா சோவியத் எழுத்தாளர் தால்சுதாய். திருக்குறளை அண்ணல் காந்தியடிகளுக்கு அறிமுகம் செய்தவர் யானா சோவியத் எழுத்தாளர் தால்சுதாய். 15வது வினா, சென்னை நுங்கம்பாக்கத்தில் நிறுவப்பட்டது வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை நுங்கம்பாக்கம். 16வது வினா, திருக்குறள் தமிழ்த்தாயின் உயிர்நிலை என்றவர் யாருன்னா கவிமணி. திருக்குறள் தமிழ்த்தாயின் உயிர்நிலை என்று கூறியவர் கவிமணி. 19வது, திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தவர் வள்ளலார் ராமலிங்கம். திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தவர் யாருன்னா வள்ளலார் ராமலிங்கம்.
திருவள்ளுவர் ஆண்டுக்கு அரசாணை கட்டளை வழங்கியவர் யாருன்னா தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ கிமு 31 அப்படின்றத தான் திருவள்ளுவர் ஆண்டாக நம்ம குறிப்பிடுறோம். அந்த திருவள்ளுவர் ஆண்டுக்கு அரச கட்டளை வழங்கியவர் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர். திருவள்ளுவர் ஆண்டுக்கு அரச கட்டளை வழங்கியவர் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர். 21வது வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் எத்தனை பேர் மொழிபெயர்த்துள்ளனர்னா 40 பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போல் மொழியில் எழுதியவர் யார்னா கிட்டு சிரோன்மணி. திருக்குறளை நரிக்குறவர் பேசக்கூடிய வக்போலி மொழியில் எழுதியவர் கிட்டு சிரோன்மணி. திருக்குறளை லத்தீன் மொழியில் எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் எழுதியவர் வீரமாமுனிவர். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ் என்ற அடைமொழி பெற்ற அறிஞர்களுடைய பெயர்களை பற்றி பார்த்தோம். அப்புறம் நூல்களும் நூல் ஆசிரியர்கள் பெயர்களையும் பார்த்தோம். அப்போ இந்த பதிவானது உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.